ஆகாஷ் ஐலோ எவ்ரி ஒன் கிரிக்கெட் அடிக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போட வனவாக்கிறேன் இன்றைக்கி வந்து லக்னோ ஜெயின்ஸ் பற்றி நீ நம்ம பார்க்க போகிறோம் மூன்று பிளேயரை வந்து பிக்அப் பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஒரு மென்டார் ரூலில் வந்து கௌதம் கம்பீர் இருக்கார் டோனி கூட நிறைய சண்டை போடுவார் அவர் தான் நம்ம கௌதம் கம்பீர் அவர் வந்து இருக்கார் அவர் வந்து ஒரு எக்ஸ்பீஷலி நல்ல ஒரு மென்டார் ரூல் நம்ம டோனி இந்த மாதிரி ஒரு மென்டார் ரூல் இருப்பார் ஒரு மென்டால் ரூலுக்கு ஒரு நல்ல ஒரு கேபிலிட்டி கொடுத்தாருனா ஸோ கிரேட்டாக இருப்பார் ஏற்கனவே ஒரு ஐபிஎல் ஒரு சூப்பர் ஸ்டார் கே கே நல்லா ஆடிருக்காரு அதுக்கப்புறமா நல்ல ஒரு பர்ஃபார்மன் டெல்லிக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆடிருக்காரு ஒரு கேப்டன் வந்திருக்காரு அதுக்கப்புறமா தான் ஷேஎஸ் ஏரா கேப்டன் உள்ளே வந்தார் ஸோ அவரோட மென்டால் ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு நம்ம பிக் அவங்க பிக் பண்ண லக்னோ வந்து ஃபஸ்ட்டு பிக் பண்ணது யாருன்னா கே எல் ராகுல் நல்ல ஒரு வேல்யூ பிக்குக்கு பிக் பண்ணியிருக்காங்க கேஆல் ராகுல வந்து நல்ல ஒரு பதினஞ்சு கோடிக்கு மேலே பிக் பண்ணியிருக்காங்க பதினேழு கோடின்னு நடிக்கிறேன் நல்ல ஒரு ஒரு மைண்ட் பாசிட்டிவ் தான் ஆனால் இந்தமே வந்து ஒரு நல்ல ஒரு கேப்டன்சி வந்து இந்தியாவில் அந்த அளவுக்கு பண்ணது கிடையாது அண்ட் ஐபிஎல்லே பண்ணது கிடையாது ஒரு ச பேட்ஸ்மேனாக வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு ஆனால் சக்சஸ்ஃபுல் கேப்டன்சின்னா வந்து என்றைக்காவது ஒரு நாள் ஒரு பேட்டிங் பர்ஃபார் ஒரு ஃபீல்டிங் பர்ஃபார்மன்ஸில் வந்து ஒரு கிரே நல்லாவா பண்ண மாட்டார் ஆனால் பேட்டிங்கில் நல்லா பண்ணியிருக்காரு பேட்டிங் ஒரு கேப்டன்ஷியில் ஆனால் இந்த கேப்டன்ஷியில் வந்து அவர் சும்மா தான் பண்ணியிருக்காரு இல்லை வந்து நாலு இந்தியன் இருந்து கேப்டன் அடிக்காரு நாலுமே தாங்க பண்ணியிருக்காரு அடுத்தது வந்து இஸ் அ மாக்கோ ஸ்டானிஸ் வந்து ஒம்பது ஒன்பதே கால் கோடி நினைக்கிறேன் கார்வாய்ஸ் படி தான் பார்க்குறோம் மாக்கோ டானிஸ் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு இஸ் கிரேட் பிளேயர் பிபிஎல்ல வந்து எக்ஸ்டர்னலி ஒரு ஃபார்ம் அந்த கிரியேட்டர் கொடுப்பார் லக்னோ அன்னைக்கு நான் வந்து ஏற்கனவே அவருக்கு வந்து டெல்லியில் ஆடிருக்காரு டெல்லிக்கு வந்து நல்ல ஒரு பர்ஃபார்ம் கிடச்சிருக்கு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பால்ஸில் ஒரு நிறைய ஸ்ட்ரைக்கிங் பிடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆ ஒரு நிறைய ஆர்வத்தோடு விளையாடுறாரு அவர் இருபத்தஞ்சி பாலில் அறுபது ரன்களுக்கு மேல் அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி எடுக்கிறாரு அவர் வந்து ஒரு கிரியேட் எல்லா ஒரு ஃபீல்டிங்கும் குறைந்தபட்சம் கிடையாது ஒரு நல்லாவே பண்ணியிருக்காரு பவுலிங்லாம் அளவுக்கு போடுறது கிடையாது ஒரு மாதிரியாக போடுவார் இஸ் ஒரு பேட்டிங்கை வந்து நல்லா ரெடி கொடுத்துருக்காரு இருபத் முப்பது பந்துகள்லாம் அறுபதுக்கு மேல் ஐம்பத்தஞ்சு அந்த மாதிரி தான் அடிப்பார் ஸ்ட்ரைக் க்ரீட் நல்லா நல்லாவே வந்து ரொட்டேட்டிங்காக இருக்கும் டெய்லியும் ஆஃப் லைஃப் அவர் வந்து சூப்பராக விளையாடுவார் இந்த அகமதாபாத் டீமுக்கு அவரும் ரொம்ப முக்கியமானவர் ரவி கிருஷ்ணா உங்களுக்கு தெரியும் நாலு கோடிக்கு தான் எடுத்திருக்காங்க இட்ஸ் அன்காப் பிளேயர் அண்ட் கேப்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியன் டீமில் இன்னும் விளையாடா ஒரு பிளேயர் அவர் வந்து இனிமேல் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் ஏன்னா போலிங் டிபார்ட்மெண்ட்டு இதே அவரோட கேப்டன்சி யாருமே இல்லை கேஎல் ராகுலுக்கு அகேன்ஸ்டாக அவர் வந்து நல்ல கேப்டன்சி இருந்திருக்காரு பஞ்சாபுக்கு இங்கே ஒரு பஞ்சாப் கிம் பஞ்சாப் கிம்ஸை தவிர்த்து இங்கே ஒரு லக்னோ வருதுன்னா அதுக்கான ஒரு பவுலிங் டிபார்ட்மெண்ட் ஆகும் பிளேயிங் லெவலில் இருக்கணும் ஒரு பவுலிங் கெப்பாசிட்டியை கொடுத்தாருனா இஸ் எ கிரேட் பிளேயருங்க ரவி கிருஷ்ணா அவருக்கு வந்து இன்னும் வளர்ச்சி என்னன்னா ஃபீல்டிங்கும் அருமையாக இருக்குது ஃபீல்டிங்கில் ஒரு தாவி ஒரு கேட்ச் பிடிச்சாரு செம்மையாக இருக்குங்க அந்த கேட்ச் யாராலுமே மறக்க முடியாது இன்னொரு கான்ட்ரிபியூட் வேணும் பவுலிங்கில் இன்னும் கொஞ்சம் ஒரு கான்ட்ரிபியூட் கொடுத்தாருனா இஸ் கிரேட் பிளேயர் இஸ் கிரேட் ஸ்பின்னர் அப்படின்னு அழைப்பாங்க அந்த டீமுக்கு லக்னோ ஜெயின்ஸ் ஏன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னா நல்லா கூகுளி நல்லா பயன்படுத்துகிறாரு நல்லா டேர்ன் பண்ணுறாரு அது வந்து ரொம்ப முக்கியமானது கே எல் ராகுல் ஒரு கேப்டன்சி அது முக்கியமான ஒரு கேப்டன்சி ஆனால் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் கேப்டன்சி நல்லா இருந்திருக்கு ஆனால் இவருடைய பவுலிங் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்காங்க ஃபோர் க்ரோஸுக்கு அன்கேப் பிளேயர் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான் இதெல்லாம் எங்களை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாட்டிஃபிக் என்ன ப்ளஸ் பண்ணாமல் மறந்துடாமல் நாம பண்ணுங்கள் அண்ட் நாங்கள் போகிற வீடியோஸ் டக்குன்னு வந்துடும் தேங்க் யூ கேஸ்